மார்ச் 24ல இருந்து இந்தியால லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அந்த லாக்டவுன் சில தளர்வுகளோட கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. அதுலயும் இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்ல நம்ம நிறையவே மாற்றத்தை பார்த்துட்டோம். நிறைய சேஞ்சஸை பார்த்தாலும் முக்கியமா நம்ம ஃபோனை எடுத்து யாருக்காச்சும் கால் பண்ணோம் அப்படினா இந்த நாடு முழுவதும் கொரோனாக்கு எதிராக போராடுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிங்டோன் வரும். ஸோ அது கொரோனாவை பற்றின பயத்தை இன்னும் அதிகப்படுத்திகிட்டு இருந்தது. ஸோ அந்த ரிங்டோன் டெய்லி கொரோனாவை ஞாபகப்படுத்திகிட்டு இருந்தது. ஒரு எமர்ஜென்சிக்கு கால் பண்ணணுன்னா கூட 20 செகண்ட்ஸ் இந்த காலர் டியூனை கேட்டுட்டு தான் ரிங்கே போகும். ஸோ இந்த வீடியோவில் அந்த காலர் டியூனை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜியோ நம்பர்லேருந்து ஸ்டாப் ஸ்பேஸ் 155223 அப்படின்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும். அதாவது ஸ்டாப் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புகிற நம்பர் என்ன அப்படின்னா 155223. ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மெயின் பேலன்ஸ் இதில் இருந்தால் மட்டும்தான் இந்த மெசேஜ் வந்து டெலிவர் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இதில் வந்து மெயின் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது சில பேர் நம்ம வந்து டேட்டாவுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணியிருப்போம், காலுக்கும் மெசேஜுக்கும் ரீசார்ஜ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு பேர் என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் போட்டிருப்போம். அந்த பேக் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு மெசேஜ் சென்ட் ஆகாது. மெயின் பேலன்ஸில் வந்து அதில் மெசேஜுக்குன்னு தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேக் போட்டிருக்கவங்க மட்டும் ஒரு 10 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் உடனே ஆக்டிவேட் ஆகிடும். ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா *646*224#, அப்படின்னு நீங்கள் டயல் பண்ணீங்க அப்படின்னா அதில் நம்பர் டயல் பண்ண சொல்லி கேட்கும். அதாவது 1 ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா 2 ப்ரெஸ் பண்ணுங்கள் வெளியில் போகிறதுக்கு அப்படின்னு கேட்கும். அதில் நீங்கள் நம்பர் 1 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காலர் டியூன் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த காலர் டியூன் அப்படின்றது வந்து நமக்கு இப்போ ஒரு வேளை நம்ம ஏதாவது ஒரு சாங் வச்சுருப்போம், அந்த சாங்கு கட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அந்த சாங் கட் ஆகாது. அதுக்கு முன்னாடி கால் போகிறதுக்கு முன்னாடி செட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் கட் ஆகுமே தவிர நமக்கு நம்ம நார்மலாக வந்து வச்சுருக்கக்கூடிய காலர் டியூன் வந்து கட் ஆகாது. ஸோ இந்த ஏர்டெல்லில் மட்டும்தான் நமக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது. இப்போ ஒருவேளை நம்ம மற்ற நெட்ஒர்க்கில் வந்து மெசேஜ் மூலமாக தான் அதை வந்து டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குது, பட் இது அப்படி கிடையாது, ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெசேஜ் மூலமாக பண்ணால் மெசேஜுக்கு உண்டான அமௌண்ட்டு போகும், மெசேஜ் ஃப்ரீயாக இருந்தால் பரவாயில்ல, பட் அதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பட் ஏர்டெல்லில் நம்ம இந்த நம்பரை டயல் பண்ணாலே போதும், ரிக்வஸ்ட் கேட்கும், அதில் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த கொரோனா காலர் டியூன் வந்து நமக்கு அதுக்கப்புறம் வராது. வோடஃபோன் சிம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் CANCT அப்படின்னு சொல்லிவிட்டு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணி 144 அப்படின்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும். அதாவது CANCT அப்படின்றத டைப் பண்ணி 144க்கு மெசேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா வோடஃபோனில் நமக்கு வந்து அந்த கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய கொரோனா காலர் டியூன் வந்து ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்க முடியும். பட் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கிடணும், இது எல்லாமே வந்து இப்போதைக்கு நமக்கு தமிழ்நாடு சிம்மில் ஒர்க் ஆகுது. பட் அதர் ஸ்டேட் சிம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது ஸ்டாப் ஆகலை அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க என்ன ஃபார்மெட் அப்படின்றத சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். BSNL யூஸ் பண்ணுறவங்க அன்சப்ஸ்கிரைப் அப்படின்றதனுடைய ஷார்ட் ஃபார்ம் அன்சப் UNSUP அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணி 56700 அப்படின்ற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஒருவேளை அந்த நம்பரில் டிராஃபிக் அதிகமாக இருக்குது மெசேஜ் போகலை அப்படின்னா UNSUP அப்படின்னு டைப் பண்ணி 56799 அப்படின்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காலர் டியூன் அந்த இது வந்து ஸ்டாப் ஆகிடும். BSNL-லையும் எஸ்எம்எஸ் சார்ஜஸ் உண்டு. நீங்கள் ஐடியா சிம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ஐடியா சிம் நம்பர்லேருந்து ஸ்டாப் அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணி 155223 அப்படின்ற நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 155223 அப்படின்ற நம்பருக்கு ஐடியா நம்பர்லேருந்து கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த காலர் டியூன் வந்து கட் ஆகிடும். இதுக்கும் உங்களுக்கு நார்மல் கால் போகிற அளவுக்கான அமௌண்ட் வந்து கால் பண்ணிங்கன்னா போகும்.
மெசேஜுக்கும் 1 ரூபி அல்லது உங்களுடைய டேரிஃபுக்கு தகுந்த மாதிரி மெசேஜுக்கான காசும் உங்கள்கிட்டருந்து எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.